கோயம்புத்தூரில் மத்தியில் இந்த விளையாட்டு அரங்கத்தை இந்த எஸ்என்ஆர் காலேஜ் அவங்க ட்ரஸ்ட் இதை பண்ணியிருக்காங்க. அது பெரிய விஷயம். ஏன்னாக்க இட் வில் ஹெல்ப் ஃபர்தர் டெவலப். கோயம்புத்தூர் இஸ் ஆல்ரெடி டெவலப்ட், லாட் ஆஃப் பிளேயர்ஸ் ஆர் தேர், பட் இட் ஹெல்ப் டெவலப் மோர். அது மட்டும் இல்லை, நான் பேசின போது சொன்ன மாதிரி வேறு மேட்சஸ் நாங்கள் இந்த கிரவுண்டை பண்ணிவிட்டு சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டோம். வி வில் டூ சம்திங் டு கெட் மோர் காம்படிட்டிவ் மேட்சஸ் ஹியர். நிபந்தனைகள் இருக்கு, அதாவது எவ்வளவு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கணும், ஸ்டேடியம் எவ்வளவு அதெல்லாம் இருக்கு, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎல் நடக்கும் இங்கே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுவோம். இங்கே கோச் இருக்கார் டி வாசு, ஃபார்மர் ஆல்ரவுண்டர், ஆல்மோஸ்ட் பிளேட் ஃபார் ஷுட் ஹவ் பிளேட் ஃபார் இந்தியா. அவரை கேளுங்க, சொல்லுவார் சார். தொடர்ந்து வந்து இந்த மகேந்திர சிங் தோனி ஓய்வு பற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி என்னோட கருத்து எப்படி? ஒன்று மட்டும்தான் சொல்ல முடியும், அடுத்த ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் மகேந்திர சிங் தோனி. நீங்கள் என்ன வேணால் அதுக்கப்புறம் எழுதிக்கோங்க. தேங்க்யூ.